ஹாய் கைஸ், பிலிமோரா ஜங்ஷன் என்னடா இது ஊர் அப்படின்னு நினைப்பீங்க. அகமதாபாத்தில் தான் லாஸ்ட் வீடியோ முடித்தேன் அப்படின்னு நினைப்பீங்க. எஸ், அகமதாபாத்தில் லாஸ்ட் வீடியோ முடித்தேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் பிலிமோரா அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த பிலிமோரா பார்த்தீங்கன்னா மும்பை டு அகமதாபாத் ரூட்லேயே தான் இருக்குது. சூரட்டுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி, சூரட்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய இடம் தான் இந்த பிலிமோரா. ஓவர் நைட் ஜேர்னி, நான் வ்ளாக் எடுக்கலை, நான் நல்லா தூங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி வ்ளாக் நிறைய கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. பிலிமோரா ஜங்ஷன்லேருந்து என்ன ஒரு ப்ளாக் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஓடக்கூடிய ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, எம்ஜி ட்ரெயின்ஸ், என்ஜி ட்ரெயின்ஸ், மீட்ரு காஜ், நாரோ காஜ், அந்த மாதிரியான காஜ் ட்ரெயின்ஸ் வந்து கம்மி ஆகிட்டே வருது. அந்த விதத்தில் ரேராக இருக்கக்கூடிய அந்த நேரோ காஜ் ட்ரெயின் இங்கே பிலிமோராலேருந்து வகாய் வரைக்கும் ஓடிட்டுருக்கு. அது வந்து இன்னும் கரண்ட்லி ஆப்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. பிலிமோரா டு வகாய் நேரோ காஜ் பேசஞ்சர் ஸ்பெஷலாக ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ட்ரெயினை தான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் பிலிமோரா ஜங்ஷன் வந்திருக்கேன். மார்னிங் வந்து இறங்கினோடனே பிரேக்ஃபாஸ்ட் எங்கே சாப்பிட்லான்னு ஆக்சுவலி நான் வெளியில் வந்தேன். நம்ம வியூவர்ஸ் வந்து இங்கே வரது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான். பட் சப்போஸ் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு அருமையான ஒரு கடை சொல்கிறேன். இங்கே ஸ்டேஷன் விட்டு வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ரைட் சைடில் ஒரு கடை கூட்டமாக இருந்துச்சு. என்னடான்னு உள்ளே போய் பார்த்தா பேட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வித்துட்டு இருந்தாங்க. பேட்டிஸ்னால் பேசிக்கலி உருளைக்கிழங்கு போண்டா, அது வந்து கிரவுண்ட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி தராங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, அல்ட்டியாக இருந்துச்சு. அதை அவங்க கொடுக்குற அந்த சட்னி வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும் அந்த கடை, பக்கத்தில் அட்ஜஸ்டண்ட்டாகவே அந்த கடை இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம பிளாட்ஃபார்ம் போய் பார்ப்போம், என்ஜி லைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம், அந்த ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், இன்ஜின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ரூட்டு ஜேர்னி எல்லாமே இன்றைக்கி டீட்டெயிலாக கவர் பண்ணலாம். பிலிமோராவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டோட்டல் 4 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. 3 ப்ராட்கேஜ் பிளாட்ஃபார்ம்ஸ், 1 வந்து நேரோ கேஜ் பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குற இதெல்லாம் வந்து ப்ராட்கேஜ் பிளாட்ஃபார்ம்ஸு. நேரோ கேஜ் லாஸ்ட் பிளாட்ஃபார்ம், 4th பிளாட்ஃபார்ம். அங்கே தான் போகிறோம். ஸ்டேஷனுடைய அந்த பக்கம் எண்ட்லேருந்து இந்த பக்கம் எண்டுக்கு வரணும். இதோ இருக்குங்க, இதோ இந்த ட்ராக்கில் தான் நம்ம ட்ரெயின் போகுது. கம்பேர் பண்ணி பாருங்களேன், ப்ராட்கேஜ் அது இதுதான், இவ்வளோ தான் லென்த் இருக்குது. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதுலேயே கம்பாரிசன் தெரியும். இந்த நேரோ கேஜ் ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான ஆன்லைன் புக்கிங்கும் கிடையாது, டைரெக்டாக இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துக்க வேண்டியதான். ரெடியாக இருக்குங்க நம்ம ட்ரெயினு. அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸு. ஸோ நீங்கள் பிலிமோரா ரீச் பண்ணுறதுக்கு அகமதாபாத்லேருந்தோ மும்பையிலேருந்தோ ப்ராட்கேஜ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்லேயே வந்துடலாம். நிறைய ட்ரெயினுக்கு இங்கே ஸ்டாப்பிங் இருக்குது. ட்ரெயினை பாருங்களேன், அப்படியே ஒரு குட்டி டாய் ட்ரெயின் மாதிரி தான் இருக்குது. நான் ரயில் மியூசியம்ஸ்லலாம் பார்த்துட்டு இருக்க ட்ரெயினை இன்றைக்கி நேரில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் நான் பார்க்குறேன். சூப்பரில், அதுவும் கோச்சஸ்லாம் பாருங்களேன், அந்த டிப்பிக்கல் பழைய ப்ரௌன் கோச்சஸ் அப்படியே வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குல்ல, கிட்ட போய் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ZTM-னு போட்டிருக்கு இல்லையா, ZTM அப்படின்னா நேரோ கேஜ் ஆப்ரேட் ஆகிற டீசல் லோகோமோட்டிவ். பிரதாப் நகர் டீசல் லோகோ ஷெட்டோடைய பேராக இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே கோச்சஸ்க்கு போவோம். கோச்சஸ் பார்க்க தான் எனக்கு செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. லைக் இந்த மாதிரி கோச்சஸ்லாம் உட்காந்து இன்றைக்கி ரயில் மியூசியம்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இந்த ரூட்டில் குஜராத்தில் பிலிமோரா வகாய் செக்ஷனில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 கோச்சஸ் இருக்குது. அந்த 5th கோச் விஸ்டாடோம் கோச், அதை நான் காட்டுறேன். இந்த ட்ரெயின்லேயே அட்டாச் பண்ணியிருக்கக்கூடியது தான் ஏசி டூரிஸ்ட் கோச், அதாவது விஸ்டாடோம் கோச். இதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். அதுக்கான புக்கிங் வந்து ஐஆர்சிடிசியிலே காட்டும். ஸோ இந்த விஸ்டாடோம் கோச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராட் விண்டோஸ் மேலெலாம் இல்லை, கீழே மட்டும் அந்த ப்ராட் விண்டோஸ் இருக்கும்.
அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைடு வியூ, ரிவர்ஸில் போகும்போது அந்த ரிவர்ஸ் வியூ கிடைக்கும் நம்மளுக்கு பெரிய விண்டோவில். அதுக்கப்புறம் ரெண்டு சைடுமே வந்து ஏர் கூலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அந்த பக்கமும் ஒரு ஏர் கூலர் இருக்குது, அண்ட் ஸ்பிளிட் டைப் ஆஃப் ஏசி வச்சுருக்காங்க. சீட்ஸ்லாம் சூப்பராகவே இருக்குது குஷனிங்கோட, அண்ட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. தனியாக ஒரு கேபின்குள்ளே கொடுத்துருக்காங்க. அதை ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது, நீட்டான கோச்சு. இதோடைய ஃபேர் பற்றிலாம் நான் சொல்கிறேன் லேட்டரான். விஸ்டாடோம்லாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, அந்த இண்டோர் பட்டல் பாணி வீடியோவில் கூட விஸ்டாடோமில் தான் பண்ணோம். எனக்கு இந்த டிப்பிக்கல் ப்ரௌன் கோச்சஸில் ட்ராவல் பண்ணணும் தான் ஆசை. ஸோ அதனால தான் விஸ்டாடோம்லாம் எதுவும் புக் பண்ணல, இதில் தான் வந்து அப் பண்ணியிருக்கேன். நான் எந்த கோச்சில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டிக்கெட் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 4 கோச் எதில் வேணாலும் ஏறிக்கலாம். ஆனால் நான் ஃபஸ்ட் கோச்சே ஏறினேன், இன்ஜினுக்கு அடுத்து இருக்கிற கோச்சே ஏறியிருக்கேன். அந்த கோச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே நான் ஷார்ட் ஒன்று காமிச்சிருப்பேன், லைக் உட்டன் சீட்டோடு இருக்கும். உட்டன் சீட்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட்டாக வந்து இண்டோர் சைடில் வரும்போது, இண்டோர் டு பட்டல் பண்ணி பண்ணும்போது, ரிட்டர்ன் பட்டல் பண்ணிலேருந்து இண்டோர் வரும்போது, அதில் பார்த்தீங்கன்னா நார்மல் 2S கோச்சு இப்படி தான் இருந்துச்சு, உட்டன் சீட்டோடு தான் இருந்துச்சு. இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண போகிறேன், இந்த கோச்சும் உட்டன் சீட்டோடு தான் இருக்குது. இந்த கோச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா குஷன் இருக்குது, இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் அந்த ப்ளூ கலர் குஷன் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஒரு கோச் மட்டும் உட்டன் சீட் இருக்குது, இதில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த இன்ஜினோட ஆக்ஷனோட கேப்சர் பண்ணலாம். கிட்ட பார்க்க ப்ராட்கேஜ் ட்ராக் மாதிரியே இருக்குல்ல, அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தால் தான் தெரியும். நேரோ கேஜ் இது தான், ரொம்ப ரேர் ஆகிடுச்சு இதெல்லாம் இப்போ இந்தியன் ரயில்வேஸில். 10:20 இங்கே பிலிமோராவில் ஸ்டார்ட் ஆகிற ட்ரெயின், 1:20 வகாய் ரீச் ஆகும் அப்படின்னு ஷெட்யூலில் போட்டிருக்கு. 62 kilometers ஜேர்னி டோட்டலாக, நடுவில் வந்து 10 stops கிட்ட இருக்குது. ரூட் எப்படி இருக்க போது சுத்தமாக ஐடியா இல்லை, ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இந்த ட்ரெயினுக்கான மொதல் ஹால்ட்டில் வந்து நின்றுருக்கோம். இன்டீரியர் குஜராத்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்லாம் எதுவும் கிடையாது, அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். குஜராத்தில் வந்து இப்போ நம்ம இருந்த சூரட்டு, பிலிமோரா, அகமதாபாத் எல்லாம் கோஸ்டல் சைடே வரும், அங்கேருந்து கொஞ்சம் இன்டீரியராக போயிட்டுருக்கோம் குஜராத்தில்.
இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் தான் கேட்மேன் வந்து அதை மூடுறாரு. அதுக்கப்புறம் அவர் சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் தான் கிளம்புறோம். இவங்களெல்லாம் பார்த்தா கேட் கீப்பர் மாதிரியே தெரில. மேபி பக்கத்து ஊர்ல இருந்து யாரையாச்சும் இதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ட்ரெயின் வர நேரம் மட்டும் வந்து குடி காமிச்சா போதும்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் பயங்கர கூட்டமாக இருக்குது. ஆல்ரெடி கோச் ஃபுல்லாக தான் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் க்ரௌட் ஏறுறாங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி குஜராத்துக்குள்ளே இந்த வகாய் அப்படிங்கிற ஏரியா. இன்றைக்கி சண்டேனால நிறைய பேர் வந்து லீவ் டைமில் விசிட் பண்ண போகிறாங்க. பாருங்களேன், இந்த ஊர்க்காரங்க தான் ஆரஞ்சு கலர் யூனிஃபார்ம் மட்டும் போட்டுக்கிறாங்க. வீடு இங்கே எங்கேயாச்சும் பக்கத்தில் தான் இருக்கும் அவங்களுக்கு. இந்த நேரோ கேஜ் ரூட்டில் பிலிமோரா டு வகாய் டெய்லி ரெண்டு ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது. இந்த ஒரே ட்ரெயின் தான் போயிட்டு போயிட்டு வருது. மார்னிங் வகாயில் கிளம்புறது, திருப்பி பிலிமோரா வரும், பிலிமோராலேருந்து திருப்பி வகாய் வரும், வகாய் டு பிலிமோரா, பிலிமோரா டு வகாய். இந்த மாதிரி நாலு ட்ரிப்பு, ரெண்டு ட்ரிப் ஆக்சுவலி நாலு வாட்டி போயிட்டு வரும். செம்ம க்ரௌட் இன்னைக்கு டிராவல் பண்ணுறது. எப்படியோ ரைடு அப்படியே க்ரௌடட் ரைடாக தான் போய்கிட்டு இருக்கு. சீனரிஸ் இது வரைக்கும் நான் பெருசாக பார்க்கல, ஆனால் வகை கிட்ட போக போக உங்களுக்கு வந்து அந்த ஹில்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 40 ருபீஸ் ஆகுது. நான் சொன்னால ஓப்பன் டிக்கெட் எடுத்து ட்ராவல் பண்ணிக்கலாம்னு. 2 hours இது 40 ருபீஸ் ஆகுது. சப்போஸ் விஸ்டாடும் ஏசி கோஸ்டர் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் 560 ருபீஸ் ஆகுது.
இந்த என்ஜி பேசஞ்சர் ட்ரெயின் வகாய்க்காக மட்டும் ஆப்ரேட் ஆகலை, இன்னொரு முக்கியமான பிளேஸ் உனாய். ஸோ இந்த உனாய் பார்த்தீங்கன்னா உனாய் மாதா மந்திர் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை விசிட் பண்ண வருவாங்க. ஸோ நம்ம ட்ரெயின்லையும் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இங்கே இறங்குறாங்க அந்த கோயில் விசிட் பண்ணுறவங்க. உனாய் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரௌட் அப்படியே குறைஞ்சிருச்சு, எல்லாருமே ஆல்மோஸ்ட் சீட்டில் உக்காந்துட்டாங்க. அடடா, இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மலைகள் தெரிய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி நல்ல சீனரிஸ்லாம் இன்னும் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும். ஷெட்யூல்டு டைமிங் கணக்கெலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெயினுக்கு, ஏன்னா ஷெட்யூல் டைம் படி பார்த்தா 120 நம்ம ஆல்ரெடி ரீச் ஆகிருக்கணும் வகாய். பட் இப்போ 120 ஆகுது, கலா அம்பா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும். இது வந்து 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து, இன்னும் வந்து வகாய் ரீச் பண்ணுறதுக்கு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் 25 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட் தான் மேக்ஸிமம் ரீச் பண்ணுது. அண்ட் நடுவில் நிறையா செக்ஷன்ஸ் 10 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷனோட இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இன்னும் 10 கிலோமீட்டர் ரீச் பண்ணுறதுக்கு எப்படி 1/2 hour ஆகிடும்னு நினைக்கிறேன். இதெல்லாமே வில்லேஜஸ் ஆஃப் குஜராத் தான். நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க எல்லா இடமும் இன்டீரியர் பார்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது தான் அடர்ந்த காடுகள், டீப் ஃபாரஸ்ட் ஏரியா தான். அண்ட் கொஞ்சம் சில்லுன்னு மாதிரி இருக்கு கிளைமேட், இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் வந்து வெயிலில் வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு. அம்பிகா ஏதோ ஒரு ரிவர் வருது. பிலிமோராலேருந்து இங்கே வகாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து டபுள் ட்ராக்கே நான் பார்க்கல, ட்ராக் இன்டர்சேஞ்சுமே கிடையாது, சிங்கிள் ட்ராக் மட்டுமே. இங்கே வந்து தான் இந்த ட்ராக் இன்டர்சேஞ்சஸ்லாம் பார்க்குறேன். எல்லாமே நேரோ கேஜ் தான். வகாய் ரீச் பண்ணிட்டோம். ஒரு நல்ல குட்டி ஸ்டேஷன். அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்ரவுண்டில் ஒரு ஹில் தெரியுது. வகாய் என்ன மாதிரி இடம், என்னென்னலாம் பார்க்கறதுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ வகாய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி டூரிஸ்ட் ஸ்பாட்டு, ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வாட்டர் ஃபால்ஸும் ஒரு பொட்டானிக்கல் கார்டனும் இருக்காமா.
அந்த வாட்டர் ஃபால்ஸ் பேர் வந்து கிரா வாட்டர் ஃபால்ஸ். செம சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ். என்னால் வந்து இன்றைக்கி அது போக முடியல, ஏன்னா போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு லேட் ஆகிடும். இங்கேருந்து ஒரு 5-6 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குது, ஆட்டோவில் தான் போகிற மாதிரி வரும். போயிட்டு அங்கே ஒரு 1-2 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வர மாதிரி தான் இருக்கும். பட் அப்படி வந்தேன்னா எனக்கு ட்ரெயின் மிஸ் ஆகிடும். ரிட்டர்ன் இந்த ட்ரெயின் வந்து எனக்கு 2:30 கிளம்பும், இங்கேருந்து பிலிமோரா கிளம்பும். ஸோ இன்ஜின்லாம் டீ கவல் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, இந்த சைடு டீ கவல் பண்ணிட்டு அந்த பக்கம் மாட்டிடுவாங்க. ஸோ 2:30 இந்த ட்ரெயினை விட்டுட்டா எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த கிரா வாட்டர் ஃபால்ஸ் விசிட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் நான் இங்கே கிளிப்பிங்ஸோ ஃபோட்டோவோ ஆட் பண்ணுறேன். சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் அது, பார்க்கறதுக்கே செம பிரமிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் ஃபோட்டோஸோ வீடியோஸ் மட்டும்தான் பார்த்துருக்கேன், பட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா செம சூப்பராக எனக்கு தெரிஞ்சுது. அது வந்து மிஸ் பண்ணுறேன். நீங்கள் சப்போஸ் இந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு குட்டி ஹில் ஸ்டேஷன் கூட இங்கே பக்கத்தில் இருக்காமா, வகாய் வந்து அதோடைய அடிவாரத்தில் தான் இருக்கான். சப்புட்டாரா ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பேர். அது வந்து மலை மேலே போகிற மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனாக, அது ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸை, டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரியான ட்ரெயினாக இந்த பிலிமோரா டு வகாய் என்ஜி ட்ரெயின் இருக்குது. பேசஞ்சர் ஸ்பெஷலாக டெய்லி ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு செம டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரெயினு, இந்தியாவில் ரேராக ஓடக்கூடிய ஒரு ட்ரெயினை இன்றைக்கி ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.